வெல்கம் டு பிரியாசிரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்க. வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செக்யூரிட்டி அலாம் எப்படி என்ன பார்க்க போறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து எவ்வளோ சவுண்டு வருது. இது வந்து நம்ம டோரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த த்ரெட்டை. இதுலேருந்து சூப்பராகவே சவுண்டு வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்யூரிட்டி அலாம் வேண்டி என் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்யூரிட்டி அலாம் சேர்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 9 volt பேட்ரி, அதுக்கப்புறமா அதோட கனெக்டார், அதுக்கப்புறமா ஒரு பஸ்ஸர், அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இந்த கிளாத் கிளிப்பை வச்சு தான் இது பண்ணுவாங்க இந்த செக்யூரிட்டி அலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரீஃபில் பென்னோட கேப்பை வச்சு பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட 9 volt பேட்டரியும் பஸ்ஸரையும் எடுத்துக்கோங்க. பஸ்ஸர் எடுத்துன பிறகு பஸ்ஸரோட நெகட்டிவையும் அதுக்கப்புறமா 9 volt பேட்டரியோட நெகட்டிவையும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னா நீங்கள் சால்டிங் கூட வச்சுக்கலாம், நான் இப்போ வச்சுக்கல. இதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ரீஃபில் பண்ணல வந்து நம்ம இந்த ரெண்டு இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு, அது மாதிரி இந்த கேப் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூலையும் நம்மளோட இந்த ரெண்டு பாசிட்டிவ் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கனெக்ஷனை முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸரோட பாசிட்டிவாக நான் இங்கே மேலே இருக்க ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிக்கினேன். அதே மாதிரி நம்ம பேட்டரியோட கனெக்டரோட பாசிட்டிவை இந்த கீழே இருக்க ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிக்கினேன். நீங்கள் இதை பண்ணும்போது பேட்டரியை கைட்டிடுங்க, ஏன்னா வந்து கைட்டினா தான் வந்து நம்ம இந்த சவுண்டு கேட்டுனே இருக்கும். அப்படி உங்களுக்கு பேட்டரி போட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டோ இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து இந்த நடுவில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சவுண்டே வராது. ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு தேவை. இதுல வந்து நம்ம கனெக்ஷனை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தேவை. இந்த த்ரெட்டில் வந்து நம்மளோட பிளாஸ்டிக் ஷீட்டையும் நம்ம த்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிடணும். இப்போ அதை ஒட்டுறதுக்காக நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த கார்ட்போர்ட் ஷீட் தேவை. இப்போ வந்து நம்ம 9 volt பேட்டரி வந்து இது வந்து நம்மளோட க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 9 volt பேட்டரி இங்கே ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து நம்மளோட இந்த இதுவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போது வந்து நம்மளோட இந்த கனெக்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு போய் இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம இது ஒர்க் ஆகாதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட்டை பிடிச்சி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்க ஒரு செகண்ட், நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக தரணும். இப்போ பாருங்கள், இப்போ இதை திருப்பி ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட விராப், நம்மளோட இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை இது நடுவில் போட்டுருந்தோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது டோரில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோரில் இங்கே வந்து நம்மளோட இந்த கனெக்ஷனை கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம த்ரெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டோனை, இந்த டோரை வந்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணல, அது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இங்கே க்ளூ கன் போட்டு ஒட்டியிருந்தோம், அது வேலை செய்யலை. இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் இல்லை இன்சுலேஷன் டேப். இப்போ நான் திறக்கிறேன், இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள் இந்த அலாரம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் திரும்பியும் வந்து இதை போட்டுட்டேன். இது சூப்பராக நம்மளுக்கு வேலை செய்யுது. நீங்கள் வந்து இப்போ போடும்போது திருப்பியும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம டைட்டாக போட்டுக்கலாம். வந்து இங்கே டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணலாம். இந்த அலாரம் சூப்பராக வேலை செய்யுது. கண்டிப்பாக என் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி அலாம் மாதிரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்யூரிட்டி அலாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் வந்து இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு நம்ம சேஃப்காக கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. Thank you.